நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஜாமியா பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை புறம்போக்கு நிலம் என தனிநபர் முன்பகை காரணமாக இந்துத்துவ இயக்கம் மற்றும் பாஜக கட்சியினர் சார்பில் அரசு அதிகாரிகளுக்கு தகுந்த ஆவணங்கள் இல்லாத மனு ஆர்ப்பாட்டம் என நடந்து வந்து கொண்டிருக்கிறது என ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் நிர்வாக கமிட்டி கூட்டம் நடத்தினார். இக்கூட்டத்தில் ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் தாவூத் கூறுகையில் இந்த ஜாமியா பள்ளிவாசல் கடந்த 1937 பத்திரம் மற்றும் 1996 வக்பு வாரியத்தின் கீழ் பள்ளிவாசலாக செயல்பட்டு வருகிறது என ஆவணங்களை கூட்டத்தில் சமர்ப்பித்தார். மேலும் இக்கூட்டத்தில் பள்ளிவாசல் செயலாளர் மைதீன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் சலீம் மற்றும் சையது அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நமது பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். நான் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் தலைவராக 2007 தொடர்ந்து இருந்து வருகிறேன். என்னுடைய பெயர் தாவூத். எங்கள் பள்ளிவாசலுக்கு பாத்தியப்பட்ட 1 ஏக்கர் 26 செண்ட் நிலம் கல்யாண தேட்டர் எதிர்ப்புறம் அமைந்துள்ளது. அதிலே எங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் அடக்கஸ்தலமும் ஒரு பள்ளிவாசலும் முஸ்லீம்களுக்கு பாத்தியப்பட்ட காம்ப்ளெக்ஸ் கடைகளும் இருந்து வருகிறது. அந்த நிலத்திற்கு மேல் பக்கம் உள்ள காம்பவுண்டுக்கு மேல் பக்கம் ராமச்சந்திரன் என்ற நபர் நிலம் வாங்கியதாகவும் அந்த நிலத்திலே கட்டடம் கட்டுவதற்காக எங்களுடைய காம்பவுண்டை ஒட்டி அவர் ஜேசிபியை வச்சு தோண்டுகின்றார் என்ற தகவல் கிடைத்து 2016 அவரை அழைத்து விவரம் கேட்டபோது, நான் கட்டடம் கட்டுகின்றேன், காம்பவுண்டு விழுந்தால் கெட்டி தருவேன் என பத்திரத்தில் எழுதி தந்து விட்டு சென்றார். அப்படி சென்ற நபர் அந்த காம்பவுண்டை ஏசிபி வைத்து எடுத்து விட்டார். 144 அடி 9 அடி சுவரை எடுத்து விட்டார். இதற்காக ஜமாத்தார்கள் ஒன்று கூடி காவல் நிலையம் சென்று பிறகு தாசில்தார் அவர்களை சந்தித்து புகார் செய்தபோது அவரை ரிமாண்டிலே 5 நாள் சப்ஜெயிலே அடைக்கப்பட்டு இருந்தார். அதன் பின்னால் அந்த காமன் சுவரை நாங்களே கெட்டிக்கொண்டோம். அதனுடைய கெட்டுமான செலவை 166,000 ரூபாய் வேண்டும் என்று அம்பை நீதிமன்றத்திலே இன்று வரை வழக்கு தொடர்ந்து நடந்து வருகின்றது. அந்த புரோதத்தை முன்வைத்து மனதில் வைத்து கொண்டு அந்த நபர் தொடர்ந்து சமுதாயத்திற்கு இடையூறு செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நபர்தான் சமீபத்தில் எங்கள் பள்ளிவாசலுக்கு பின்பக்கத்தில் இருக்கின்ற 9 செண்ட் நிலம் அனைத்து ஆவணங்களும் எங்களிடம் இருக்கின்றது. 1937 அந்த மனையை பள்ளிவாசலுக்கு தனிநபர் எழுதி வைத்தார்கள் உபயோகத்திற்காக. அதன் பின்னால் அதனுடைய வாரிசுகள் 96 பள்ளிவாசலுக்கு எழுதி வைத்த பத்திரம் ரிஜிஸ்டர் ஆவணம் எங்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் வருவாய்த்துறையிலே காண்பித்து ஆகிவிட்டது. காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் காண்பித்து ஆகிவிட்டது. ஆனால் இந்த தனிநபர் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் இங்கே இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களோடும் நாங்கள் ஒற்றுமையாகவும் சமூக நல்லிணக்கத்தோடும் வாழ்ந்து வருகின்ற நேரத்தில் இந்த தனிநபர் தன்னுடைய தனிப்பட்ட பகையை ஏதோ இந்து முன்னணி என்றும் ஆர்எஸ்எஸ் என்றும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் இன்றைய தினம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவரை சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து இவரை சிறைப்படுத்தும்படி ஏற்கனவே நான் காவல் கண்காணிப்பாளர்களிடம் ஒரு புகார் மனுவும் காவல் ஆய்வாளரிடம் ஒரு புகார் மனுவும் கொடுத்திருக்கின்றேன். அதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அம்பாசுந்தர வட்டாரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மத நல்லிணக்கம் ஏற்படும் வகையிலே செயல்பட வேண்டும் என்று இந்த காவல்துறையையும் இந்த அரசையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.